கதவடைப்பு போராட்டத்துக்கு யாழ்ப்பாண வணிகக் கழகம் பூரண ஆதரவு. ஆசிரியர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை. தமிழ் பகுதியில் திடீரென முளைத்த புத்தர் சிலைகள். அக்குருணை சம்பவத்திற்கு பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்திற்கும் தொடர்பு. இம்ரான் எம்பி புதிய தகவல். யாழில் கோர விபத்து. உதவி போலீஸ் அத்தீட்சிகள் சம்பவ இடத்திலேயே பலி. எரிபொருளை நிரப்ப வேண்டாம், சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி. 13வதை அமுல்படுத்தினால் இனக்கலவரம் வெடிக்கும், விமல் எச்சரிக்கை. மின்சாரம் மற்றும் குடிநீர் என்பனவற்றுக்கான கேள்வி அதிகரிப்பு. லங்கா ஹெல்தி வாட்டர்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 741 KK Sweedy, யாழ்ப்பாணம். வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனத்தின் தேவையான இயந்திரங்களை குறைந்த விலையில் பொறுத்து தருகின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அழைப்பில் எதிர்வரும் 25ஆம் தேதி இடம்பெறவுள்ள வடக்கு கிழக்கு தழுவிய கடை அடைப்பு போராட்டத்துக்கு யாழ்ப்பாண வணிகர் கழகமும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண வணிகக் கழகத்திற்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு வணிகக் கழகத்தில் இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண வணிகர் கழகம் அனைத்து கடைகளையும் பூட்டி பூரண ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தது. சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதராஜா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் ப. கஜாதீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வினாத்தாள் மதிப்பீட்டு பணிக்கு செல்ல மறைத்தால் கல்விச் சேவை அத்தியாவசிய சேவையாக மாற்றப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கல்வி அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மக்களின் கல்வியை பணைய கைதிகளாக ஆக்குவதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடுத்த வாரத்துக்குள் ஆசிரியர்கள் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிக்கு செல்ல மறுத்தால் அவசர சட்டத்தின் கீழ் கல்வி அத்தியாவசிய சேவையாக மாற்றப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக அதிகளவான எரிபொருளை வாகனங்களில் நிரப்ப வேண்டாம் என சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என சிலோன் இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்ற செய்தி தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக வாகன உரிமையாளர்களை அதிகபட்ச கொள்வனவுக்கு எரிபொருள் தொட்டிகளை நிரப்ப வேண்டாம் என்றும் வெடிப்பு ஏற்படலாம் என்றும் சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே இதனை தெளிவுபடுத்தும் நோக்கில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அத்தகைய எச்சரிக்கையை வெளியிடவில்லை என்றும் சிலோன் இந்தியன் ஆயில் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது சமூக ஊடக தளங்களில் பரவும் ஒரு போலி செய்தி என்றும் சிலோன் இந்தியன் ஆயில் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அக்குருணை சம்பவத்துக்கும் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்துக்கும் தொடர்புகள் உள்ளதா என திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் சந்தேகம் வெளியிட்டார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இலங்கை வாழ் முஸ்லிம்கள் புனித ரம்லான் மாதத்தின் 27ஆம் நாள் இரவில் புனித லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து தமது வணக்க வழிபாடுகளை முன்னெடுக்க முனைந்த நேரத்தில் அக்குருணி பகுதி பள்ளிவாசலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக வந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீசாருக்கு வந்த அழைப்பின் அடியாக இவ்வாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக செயல்பட்ட பாதுகாப்பு தரப்புக்கு நாம் நன்றியை தெரிவிக்கிறோம். அதே நேரம் ஒரே ஒரு அழைப்பு அல்லது கடிதம் எந்த ஒரு சமூகத்தின் விசேட நிகழ்வுகளையும் சீர்குலைக்கும் நாம் அனுமதிக்க கூடாது. இதே நிலைமை நாளை ஒரு பெரேகரா நிகழ்வுக்கோ அல்லது வேறு சமய நிகழ்வுக்கோ நடக்க நேர்ந்தால் அந்த நிகழ்வுகளை நிறுத்துவது ஒருபோதும் தீர்வாக மாட்டாது. வலி நிறைந்த ஈஸ்டர் தாக்குதல் நினைவு மீட்டும் நாட்களில் இப்படியான மன உளைச்சலுக்குரிய நிகழ்வுகள் நடப்பது பலத்த சந்தேகத்தை தருவது தவிர்க்க முடியாதது. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னால் பாரிய அரசியல் பின்னணி கொண்ட சதி இருந்ததாக இன மத வேறுபாடு இன்றி மிக பெரும்பாலான இலங்கை மக்கள் நம்புகின்றனர். அக்குருணை சம்பவத்தின் பின்னணியில் அச்சப்படும்படியாக ஏதும் இல்லை என்று அரசு தரப்பு அமைச்சர்கள் கூறினாலும் கூட இந்த சலசலப்பும் அதிர்வலைகளையும் உருவாக்க வேண்டுமென்ற நோக்கம் இதன் பின்னணியில் உள்ளதா என்று கேள்வி எம்மிடம் எழுவது இயல்பானதே என்றும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்.
அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்த சட்டத்தை இலங்கையில் நடைமுறைப்படுத்தினால் இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இனக்கலவரம் வெடிக்கும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருந்தார். நல்லிணக்கத்தை 3 கட்டங்களாக ஏற்படுத்துவதற்கு அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். அதில் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது உள்ளடங்குகின்றது. எனவே இதனை கைவிட வேண்டும், அதனை மீறி முழுமையாக நடைமுறைப்படுத்த எத்தனைத்தால் நாட்டில் என்றுமில்லாத வகையில் பாரிய இனக்கலவரம் வெடிக்கும் என எச்சரித்துள்ளார். கடன் மற்றும் கட்டமைப்பு ரீதியிலான மறுசீரமைப்புகளிலேயே இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி தங்கியுள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. தளம்பலான அரசியல் நிலக்கலவரம் மற்றும் நிதியியல் துறை தளம்பல் என்பன கடந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மையை தோற்றுவித்திருந்தன. அதன் தொடர்ச்சியாக தற்போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடைய கூறுகள் கடன் மறுசீரமைப்பிலும் வளர்ச்சியை விரிவுபடுத்தக்கூடிய கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளிலுமே தங்கியிருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள 2023 ஆண்டுக்குரிய இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பான அறிக்கையிலேயே மேற்குறிப்பிட்ட விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் மறுசீரமைப்பு பணிகளை நிறைவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது என மின்சாரத்துறை மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பு தொடர்பான நிபுணர் குழு அறிக்கை எதிர்வரும் மே மாதம் முதல் வாரத்தில் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நட்டமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்கும் பட்டியலில் மின்சார சபை, பெட்ரோலிய கூட்டு தாபனம், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் முன்னிலையில் உள்ளன. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்க துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய வகையில் நியமிக்கப்பட்ட குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய மறுசீரமைப்பு தொடர்பான அறிக்கையை எதிர்வரும் மே மாதம் முதல் வாரத்தில் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பின் போது மனிதவள முகாமைத்துவத்துக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி உட்பட சர்வதேச நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நட்டமடையும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைத்தால் இவரது தொழிலுரிமைக்கும் பாதிப்பு ஏற்படாது. அரசாங்கத்திற்கு சுமையாக உள்ள நிறுவனங்கள் தொடர்பில் கடுமையான தீர்மானம் எடுக்காவிட்டால் நாடுகின்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியாது. அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பது வெறும் அரசியல் பிரச்சாரமாகும். ஒரு சில அரசு நிறுவனங்கள் தனியார் மையப்படுத்தியுள்ளதால் பொதுமக்களுக்கான சேவைகள் வினைத்திறனாக கிடைக்கப்பெறுகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமகாலத்தில் இந்த மண்ணில் குறிப்பாக பூநகரி, மாங்குளம், பரந்தன் சந்தி, உருத்திரபுரம் ஆகிய பகுதிகளில் ஆலமரங்கள் நாட்டப்பட்டு புத்த சிலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற அன்னை பூபதி நினைவு தின வணக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியிருந்தார். தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் தற்போது அதிகளவான புத்த சிலைகள் வைக்கப்படுவதாக ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கில் மாத்திரமல்லாது கச்சத்தீவிலும் புத்த விகாரைகள் கட்டப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இன்றைய கால சூழல் என்பது இலங்கையினுடைய ஒரு அரசியல் நடவடிக்கையாக மாறியிருப்பது எங்களுடைய கவனங்களை திசை திருப்புகிறது. மத நிறுவனங்களை உருவாக்குதல், சிலைகளை வைத்தல் என்பதற்கூடாக உண்மையான தேசிய பிரச்சனையில் இருந்து எங்களை மாற்றி அமைத்தல், அந்த தேசிய பிரச்சனையில் இருந்து நாங்கள் வேறொரு திசைக்கு எங்களை கொண்டு செல்லுதல், இவற்றிலிருந்து நாங்கள் மாறி எங்களை அமைத்துக் கொள்வதற்கும் எங்களுடைய சரியான சூழலை தகவமைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் எல்லோரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான நாள். அன்னை பூபதியினுடைய 35வது ஆண்டிலை நாங்கள் கால்பதிக்கிறோம் என்றால் அன்னையினுடைய எண்ணங்களும் எங்களுடைய மனதில் இருக்கின்ற நிலைமைகளும் நாங்கள் என்ன எண்ணங்களோடும் என்ன சிந்தனைகளோடும் இந்த மண்ணில் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோமோ அந்த பயணங்கள் நிறைவேறும் வரை நாங்கள் இன்னும் இன்னும் இந்த அழகா இந்த சிறுவன் எவ்வாறு ஒரு கவிதை மூலம் அன்னை பூபதியை சொன்னாரோ அதே போல அடுத்த சந்ததியிடம் இந்த கொள்கைகளையும் எங்கள் இனத்தினுடைய சந்தர்ப்பங்களையும் நாங்கள் கொடுத்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்து எங்கள் இனத்தை வழிநடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த நாள் மிக முக்கியமான நாள். அன்னை பூபதிக்கு வணக்கம் செலுத்துகின்ற நாள் மட்டுமல்ல, நாங்கள் எல்லோரும் நடக்கிற அநியாயங்களை எங்கள் சர்வதேச சமூகத்தினூடாக எங்கள் மக்களுக்கும் உலகத்துக்கும் சொல்லி உலகத்தை எங்கள்பால் இருக்கிற நியாயங்களை விளங்கப்படுத்தி விடுதலை நோக்கிய பயணத்தில் நாங்கள் செல்வதற்கான ஒரு மகத்தான நாள். இந்த நாளிலே நாங்கள் எடுக்கிற சத்தியம் அன்னை பூபதிக்கு வணக்கம் செலுத்துவதோடு எங்கள் இன விடுதலைக்கான பயணத்தில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடும் பலத்தோடும் செயல்பட வேண்டும் என்ற அந்த நன்னறியோடு பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள்.
அதிக வெப்பத்துடனான வானிலை காரணமாக மின்சாரம் மற்றும் குடிநீர் என்பனவற்றுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது. தற்போது வரையில் நீர்ப்பாவனையானது 10% அதிகரித்துள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ள அந்த சபையின் பிரதிப்பொது முகாமையாளர் இலங்கை முழுவதும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் மக்கள் நீரை வீண்விரயம் செய்யாமல் தமது நுகர்வுக்காக பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பிரதிப்பொது முகாமையாளர் என்.யூ.கே. ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கடும் வெப்பத்துடனான காலநிலையால் அரை மணித்தி அளத்துக்கு ஒருமுறை 250 மில்லிமீட்டர் நீரை அருந்த வேண்டும் என சுகாதாரத்துறை பொதுமக்களை கூறியுள்ளது. இதன் மூலம் நீற்றத்து குறைபாடு உள்ளிட்ட நோய்களை தடுக்க முடியும் என விசேட வைத்தியர் ரஞ்சித் பட்டுவன்துடாவ தெரிவித்துள்ளார். மதிய நேரங்களில் தாகம் எடுப்பதற்கு முன்னதாக நீரை அருந்த வேண்டும். அத்துடன் அதிகளவான நீரை பருக வேண்டும். இது தவிர நீற்றத்து குறைபாடு ஏற்படுமாயின் அதனை இலகுவாக இனம் காண முடியும். வெளியேறும் சிறுநீரகத்தின் நிறம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென்றும் மக்களை அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் மலேரியா பரவும் அபாயம் இருப்பதாக மலேரியா நோய் கட்டுப்பாட்டு இயக்கம் தெரிவித்துள்ளது. மலேரியா பரவும் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருபவர்களிடமிருந்து மலேரியா பரவும் அபாயம் உள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் சம்பா அலுத்வீர தெரிவித்தார். குறிப்பாக வெளிநாட்டு பணியாளர்கள், ரத்னக்கள், வியாபாரிகள் மற்றும் அமைதி காக்கும் படையினர் மற்றும் வெளிநாடு செல்லும் மக்கள் ஊடாக மலேரியா நாட்டுக்குள் வரக்கூடும் என வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ஆசியாவில் சுமார் 600,000 மலேரியா நோயாளிகள் இருந்துள்ள நிலையில் கடந்த ஆண்டில் இலங்கையில் 37 நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர் என்று மலேரியா நோய் கட்டுப்பாட்டு இயக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தமிழர்களுடைய தொல்லியல் அடையாளங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பௌத்த மதமும் தொல்லியல் திணைக்களமும் அவர்களது ஆதிக்கத்தை செலுத்துவதாக நாகதம்பிரான் ஆலய குருவான சிவஸ்ரீ காந்தக்குருக்கள் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற அன்னிப்பு பதியின் நினைவு வணக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார். தமிழர்கள் இனத்தின் விடுதலையை நோக்கி பல வடிவங்களையே போராடியிருக்கின்றார்கள். ஆனாலும் அதற்கான முற்றுப்புள்ளியை அடைய முடியாத ஒரு நிலையில் இன்று தமிழ் தேசம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வடக்கு நாரிமலை, குருந்தூர் மலை போன்ற இடங்களிலேயே விக்கிரகங்களை அழித்து அவற்றை உடைத்து சிதைத்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய சைவ சமயத்தினுடைய மரபுரிமைகள், சைவ சமயத்தினுடைய வழிபாடுகள் இன்றைக்கு அந்நிய தேசங்களிலே வளர்ந்து வருகின்ற பொழுதிலும் எம்முடைய தாய் நாடாக விளங்கக்கூடிய இந்த இலங்கை திருநாட்டிலே வடக்கிலே கிழக்கிலே மிக முக்கியமாக எம்முடைய சமயத்தினுடைய தொன்மைகள், பாரம்பரியங்கள் அளிக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெடுக்கனாரி மலையிலே இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் நாங்கள் ஏற்கனவே நானும் கூடவே சென்று அந்த இடத்திலே சிவலிங்க வழிபாடுகளை கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் பாத யாத்திரையாக சென்று அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கின்ற பொழுதிலும் இன்றைய காலத்திலே அந்த சிவலிங்கம் உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தொல்லியல் என்கின்ற பெயரிலே, தொல்லியல் ஆய்வு என்கின்ற பெயரிலே அதை பாதுகாக்க வேண்டிய தொல்லியல் துறையும் அதை சார்ந்த விடயங்களையுடைய பௌத்த மதமும் இணைந்து சைவ சமயத்தினுடைய தொன்மைகளை அளிக்கின்ற நிலைமைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று 4 வருடங்கள் கடந்துள்ள போதும் இதுவரை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கிடைக்கவில்லை என யாழ் முஸ்லீம் சிவில் சமூகத்தின் பொதுச் செயலாளர் தாகா ஹேம்ஸ்டீம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். தாக்குதல் இடம்பெற்ற அன்றைய தினத்தில் முஸ்லீம்களை தாக்குவதற்கான சதிவிலைகள் பின்னப்பட்ட போது கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையை அதனை தடுத்து நிறுத்தியிருந்ததாகவும் குறிப்பாக இந்த தாக்குதல் முஸ்லீம்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்ததாக யாழ் முஸ்லீம் சிவில் சமூகத்தின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அன்றைய தினம் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிடுகின்றார். இதற்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு விடயத்தை அங்கே அவர் தெரிவிக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு தெரிவித்தது முஸ்லீம்களுக்கு எதிராக நிகழ்த்தியிருந்த மிகப்பெரிய ஒரு பாரிய தாக்குதலை அந்த இடத்திலே தடுத்து நிறுத்தியிருந்தார். கத்தோலிக்க சமூகமும் அவர்களோடு இணைந்து பௌத்த சமூகத்தினரும் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சிக்க இருக்க அந்த இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த இவருடைய இந்த அறிக்கை, இவருடைய இந்த அறிவித்தல் ஆனது அந்த பெரிய தாக்குதலிலிருந்து முஸ்லீம்களை தடுத்திருந்தது. இருந்த போதிலும் குருநாகல் பகுதியிலே, அதே போன்று எங்களுடைய நீர்கொழும்பு பகுதியிலே போன்ற பகுதியிலே பல தாக்குதல் இடம்பெற்றது. முஸ்லீம்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பங்கள் நடந்தது. ஆனால் அதையும் விட அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதுதான் இவர்கள் எண்ணியிருந்தார்கள். அந்த தாக்கத்தில் இருந்து இந்த மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுடைய அந்த அறிக்கை பாதுகாத்தது. இந்த பாதுகாத்த ஒரு நடவடிக்கைக்காக முதற்கண்
மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை, எங்களுடைய சமூகம் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் கைதறி பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றிரவு 9:30 மணியளவில் இடம்பெற்றதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்தனர். குடிகாமம் போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு உதவி போலீஸ் அத்தியட்சகரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் மோதுண்டு வீதியில் விழுந்துள்ளார். இதன்போது முன்னால் வந்த பார ஊர்தி அவரை மோதியுள்ளது. உயிரிழந்தவர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குருநாகல் சேர்ந்த 54 வயதுடைய ஆர் எம் குணரத்ன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி மற்றும் பாரபூதியின் சாரதி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முட்டை விற்பனைக்கு அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை விதித்துள்ள நிலையில் ஜாயல பிரதேசத்தில் சில வர்த்தக நிறுவனங்கள் முட்டையை கிலோ கணக்கில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளன. ஜாகல மற்றும் புறநகர் பகுதிகளில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாகவும் உரிமையாளருக்கு இடையில் அடையாளம் காணப்பட்டால் மாத்திரமே சில கடைகளில் முட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் ஜாகல வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர் மகிந்த கழுத்தவு தெரிவித்தார். இந்நிலையில் முட்டை விற்பனை செய்யக்கூடிய கட்டுப்பாட்டு விலையை மீறி முட்டை விற்பனை செய்பவர்கள் மீது நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதுடன் அவற்றை தவிர்க்கும் நோக்கத்தில் சில வணிகர்கள் முட்டைகளை விற்பனை செய்வதில் முடிவு காட்டுவது தெரியவந்துள்ளது. இதேவேளை கிலோ கணக்கில் முட்டை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களும் முன்னிலையில் இருந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.